எய்ம்ஸ் ஜிப்மர் உள்ளிட்ட மருத்துவக் கல்லூரிகளுக்கு நடத்தப்படும் இனிசெட் தேர்வை ஒத்திவைக்க உத்தரவு. மாணவர்கள் எதிர்ப்பை மீறி தேர்வு நடத்த ஒன்றிய அரசு ஹால் டிக்கெட் விநியோகத்தின் நிலையில் உச்சநீதிமன்றம் அதிரடி. கோவாக்சின் தடுப்பூசியை அவசர கால பயன்பாட்டுக்கு உபயோகிக்க அமெரிக்கா அனுமதி மறுப்பு. சோதனை தரவுகள் போதாது என்று கூறி கைவிரித்தது எஃப்டிஏ. கல்லணையில் தூர்வாரும் பணியை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முத்துவாரி வடிகால் வெண்ணாற்றிலும் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்தார். தமிழ்நாடு அரசின் மின்னல் வேக நடவடிக்கையால் கொரோனா தொற்று குறைந்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பாராட்டு. தடுப்பூசிகளை விரைந்து பெற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக காங்கிரஸ் நாடு தழுவிய போராட்டம். பல மாநிலங்களில் ஒரு லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாயை கடந்ததை கண்டித்து ஆர்ப்பாட்டம். லட்சத்தீவு திரைப்பட நடிகை ஆயிஷா சுல்தானா மீது தேச துரோக வழக்கு. கொரோனாவை கட்டுப்படுத்த பிரபுல் கோடா படேல் தவறியதாக விமர்சித்த நிலையில் வழக்கு பாய்ந்தது. கொரோனா நிவாரணம் இரண்டாவது தவணையாக 2000 ரூபாய் வழங்க டோக்கன் விநியோகம். குடும்ப ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 14 வகை மளிகைப் பொருட்களும் வரும் 15ஆம் தேதி முதல் வழங்கப்படுகிறது. பாலியல் புகாரில் கேளம்பாக்கம் சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் பள்ளிக்கு சம்மன். குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் முன்பு சிவசங்கர் பாபா ஆஜராகவில்லை. ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் கால்பந்து திருவிழா இன்று தொடங்குகிறது. பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 24 அணிகள் பங்கேற்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.